Яма, апи, тинди, яма, ара, анге, айо, та, ами. Саламу алейкум, варахматуллахи, вабаракатуху. Енгалурия инде Абдул Хамид Шараи енгара ютуб чаналин удаха. Унгалуку нангал пала марковриенгалайим, улавиял ридиана карттукалайим, валанги кондирикинром. Инда пакаттай, идуварайкум нингал Subscribe பண்ணாமல் இருந்தால் Subscribe பண்ணுங்க, Comment பண்ணுங்க, Share பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்துல்லா ஜலீல். அப்துல் ஹமீத் ஷரஈ என்கிற யூடியூப் சேனலினூடாக மாணவர் பகுதி எனும் பிரிவிலே அவருடைய மாணவர்களாகிய எங்களால் சில மார்க்க உபன்யாசங்கள் இன்றிலிருந்து வழங்கப்படும். அதில் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுதல். உண்மையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தற்கால சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் அல்லாவின் பால் தங்களுடைய தவக்கலை தங்களுடைய பொறுப்புச்சாட்டல்களை சாட்டுவது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. காரணம், சிலர் வியாபாரம் நோக்கமாக தங்களுடைய பொருளாதாரங்களை இந்த சூழ்நிலையில் இழந்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய உயிர் அச்சுறுத்தலின் காரணமாக அல்லாவிடமிருந்து தங்களுடைய பொறுப்புகளை சாட்டாமல் சற்று விலகியிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் சற்று தாமதமாக வணக்க வழிபாடுகளை அவர்கள் குறைவாக செய்வதில் அல்லாவிடத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் அல்லாவிடத்தில் எங்களுடைய பொறுப்புகளை சாட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இதற்காக நாங்கள் அல்லாவிடத்தில் எங்களுடைய பொறுப்புகளை சாட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்ற போது, ஒக்கான ஹக்கன் ஆலைனா நசுருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்பையும் அவன் படைத்த எங்களை கைவிட மாட்டான் என்பதை ஒவ்வொரு முஃமினும் சற்று சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயத்தில் ஆறாவது அம்சமான கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹி, அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒமலா இக்கத்தி, அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வரு சுலுஹி, அவனுடைய ரசூல்மார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் யௌமில் ஆகிர், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நலவோ கெடுதியோ அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் சற்று நலிவு எங்களிடத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை படைப்பதற்கு முன்னால் எங்களுடைய எல்லா விடயங்களையும் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா ஹலக்கல்லாஹுல் கலம், நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது பேனையை தான் படைத்தான். ஃபகால லஹு உக்துப், அந்த பேனைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், பேனை நீ எழுது என்று. அது கேட்டுச்சு, ரப்பி, என்னுடைய இரட்சகனே, வமாத அக்துப், நான் எதை எழுதட்டும் என்று கேட்டுச்சு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன், மறுமை வரைக்கும் என்ன என்ன எல்லாம் இந்த உலகத்தில் நடக்குமோ அத்தனையும் எழுதிவிடு என்று அந்த பேனைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த பேனை எழுதி முடித்து விட்டது. எங்களுடைய வாழ்வு நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் என்ன என்ன நலவோ கெடுதி இருக்கும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த கெடுதிகளில், அந்த சோதனைகளில் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னால், அதில் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைப்போம் என்று சொன்னால், அந்த சோதனை வெற்றியாக இருக்கும் என்பதை நாங்கள் பல வரலாறுகள் ஊடாக அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ அனுப்பப்பட்ட நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் தங்கள் பொறுப்புகளை சாட்டினார்கள். சுபஹான் அல்லாஹ், நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகம் அல்லாஹ்வினால் ரொம்ப கண்ணியமாக பார்க்கப்பட்ட ஒரு சமூகம். அவர்களுக்கு நிழல் தேவைப்பட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேகத்தை நிழலாக அனுப்பி அவர்களுக்கு நிழல் கொடுத்தான். அப்படி கண்ணியமாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் சுக்குநூறாக ஆக்கினான் என்று சொன்னால், அந்த நபியினுடைய வழியில் பயணம் செய்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், மிக நீளமான வரலாறாக இருந்தாலும், கடைசியாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட சோதனையில் அல்லாஹ்விடத்தில் எப்படி பொறுப்பு சாட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று தெரியுமா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது, அந்த காலத்தில் ஆட்சி செறிந்த ஃபகால் அன ரப்புக்கும் அலா,
நான் தான் உயர்ந்த இறைச்சகன் என்று மார்தட்டி பேசினான் அந்த ஃபிரௌன். அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதரை ஏளனம் செய்தான். யுகத்திலூன அபுனாகும் அவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் கர்ண கொடூரமாக கொலை செய்து மிக கொடூரமான ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய தூதரால் எப்படி அவன் சபிக்கப்படுகிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌனுடைய படைப்பட்டாலும் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று சிந்தித்து பாருங்கள். முன்னாடி கடல் ஃபலம்மா தரல் ஜமால் முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌனுடைய படைப்பட்டாலும் கால அஸ்ஹாபு மூசா அஸ்ஹாபு மூசாவுடைய தோழர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தோழர்கள் சொன்னார்களாம் இன்னால் அமுதுரகூன் நாங்கள் வசமாக மாட்டிக்கணும் என்று. யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. முன்னாடி போனால் கடலில் விழுந்து மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம், பின்னாடி வந்தால் மூசாவுடைய அந்த ஃபிரௌனுடைய ஆட்சியாளர்கள் அவருடைய அந்த அடியாட்கிழங்களை அடித்து விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இன்னால் அமுதுரகூன். அப்போ ஈமான் கொண்ட சமூகம் தான் சற்று மனம் தளர்ந்தார்கள் பாருங்கள். வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பொறுப்பு சாட்டுகிறார்கள். கால கல்லா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, இன்னம ஐய ரப்பி நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹதீன் அவன் வழிகாட்டுவான் என்றார்கள். அவர் சொன்னதுதான் தாமதம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் ஃபௌஹைனா இலா மூசா மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம் அனிதரி பி அஸாக்கல் பஹர் உங்களுடைய கடலில் உங்களுடைய கையில் இருக்கும் தடியால் கடலில் அடிப்பீராக. ஃபன் ஃபலக் ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் கடல் ரெண்டு கூறுகளாக பிரிந்து ஒவ்வொரு கூறுகளும் பெரும் சுவர்களை போன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அப்படியே வழி கொடுத்தது அந்த கடல். கடலினுடைய பண்பு என்பது அந்த கடல் மூழ்கடிக்க கூடியது. அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னாடி ஓடினார்கள். எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நம்பாத அந்த ஃபிரௌனும் பின்னாடி ஓடினான். அல்லாஹ் அவனை அந்த இடத்தில் மூழ்கடித்து இன்றைக்கு வரைக்கும் எகிப்தில் மியூசியத்தில் அவனுடைய அந்த உடம்பை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இப்படி நபிமார்களுடைய வாழ்வு எதனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்பட்டு இக்கட்டான கடைசி சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் எறியப்பட்டார்கள். அதற்கு விளக்கம் சொல்லும் போது வரலாறுகள் சொல்கிறது அந்த நெருப்புக்கு மேலால் பறவை சென்றால் அந்த பறவை கருகி அப்படி கீழே விழுந்துவிடக்கூடிய நெருப்பு, அப்படி சூடான ஒரு நெருப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அந்த வண்டிலில் வைத்து தள்ளி விடுகிறார்கள். அப்போது நெருப்பினுடைய பண்பு என்ன தெரியுமா, நெருப்பு சுடக்கூடியது. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். எப்படி தெரியுமா, அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமானை பாருங்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறார்கள். அப்போது குல்நாயானார் நாங்கள் நெருப்புக்கு கட்டளையிட்டோம், கூனி பர்த வஸ்ஸலாம் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு என்று அந்த நெருப்பினுடைய பண்பை அல்லாஹ் இயற்கைக்கு மாற்றமாக மாற்றினான். அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைத்தார்கள். தனக்கு ஏற்படுகின்ற சோதனை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். இந்த காரணத்திற்காக அல்லாஹ் அவரை உயர்த்தினான். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடையார்களே, இப்படி தன் மீது பொறுப்பு வைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வின் உற்ற தோழன் ஃபத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டான். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினார்கள். இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் பிரச்சனைகளில் இன்னொரு விஷயம், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகைரும் மா பி கௌமின் ஹத்தா யுகைரும் மா பி அன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒருவரும் தன்னை தானாக திருத்தும் வரை அல்லாஹ் அவரை திருத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய தொழுகைகளில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்றது, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தக்பீர் கட்டி இரண்டு ரக்கா தொழுது அந்த அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் ஒரு பாரங்களை எப்படி கீழே இறக்கினோமோ அதே போன்று எங்கள் மனதில் இருக்கின்ற பாரங்கள் சுமைகள் எல்லாம் குறைந்து விடும். அல்லாஹ் அப்படித்தான் இந்த உள்ளத்தை கல்வி அல்லாஹ் படைத்திருக்கிறான், அப்படி மென்மையாக படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா, ஃபஅபுது ரப்பக், உன்னுடைய ரப்பை நீ வணங்கு, கண்ணக்க தரா, நீ அந்த ரப்பை பார்ப்பதை போன்று உன்னுடைய ரப்பை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தக்குன் தரா, நீ அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ஃபஇன்னஹு யராக், நிச்சயமாக அந்த அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் தக்பீர் கட்டி என்னுடைய ரப்பும் நானும் பேசுகிறோம் என்று சற்று நாங்கள் பேசினோம் என்று சொன்னால் அந்த ரப்பிடத்தில் எங்கள் சுமைகளை இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் அதனுடைய பயனை எங்களுடைய மனதில் இருக்கின்ற சுமையை குறித்து விடுவான்.
அவனிடத்தில் பொறுப்பு சாட்டியதற்காக நாளைக்கும் அருமையில் ரொம்ப அழகாக எங்களை கண்ணியப்படுத்துவான் என்பதில் எள்ளில் முனி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நம்மளுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எடுத்து நடக்காமையும் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒமன் அரத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ர், இந்த இடத்தில் திக்ர் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனை பயன்படுத்துகிறான், என்னுடைய குர்ஆனை யார் இந்த உலகத்தில் புறக்கணிக்கிறார்களோ, புறக்கணிப்பது என்பது அந்த குர்ஆனுடைய வசனங்களை குர்ஆனை தூக்கி பத்த வைப்பது அல்ல, அந்த குர்ஆனை தூக்கி எறிவது கிடையாது. புறக்கணிப்பது என்பது எப்படி தெரியுமா? அந்த குர்ஆனில் இருக்கின்ற விடயங்களை எடுத்து நடக்காமல் இருப்பது, அதில் சொல்கின்ற அமல்களை எங்களுடைய வாழ்வை நாங்கள் எடுத்து நடக்காமல் இருப்பது. இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். பாருங்க, அல்லாஹ் உலகத்தில் சோதிக்கிறான், எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் கஷ்டம், எனக்கு மட்டும் கவலை என்று சொல்கிறோமே, மாயிஷத்தல்லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்ஸுருஹு யௌமல் கியாமத்தி அமா, இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை, நாளைக்கு மறுமையில் கண்ணில்லா குருடனாக எழுப்புவோம். எழுப்பப்பட்ட மனிதன் சொல்லுவானாம், கால ரப்பி, என்னுடைய இரட்சகனே, லிமா ஹஷர்தனி அமா, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், வக்கது குந்து பசீரா, இந்த உலகத்தில் நான் பார்வை உடையவனாக தானே இருந்தேன். அல்லாஹ் சொல்லுவானாம், கால கதாலிக்க அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய வேத வசனங்கள் உன்னத்தில் வந்தது, விபச்சாரத்தை ஹராம் என்று சொன்னேன், நீ மது போதையில் இயங்காதே என்று சொன்னேன், அதற்கு அடிமையாகாதே என்று சொன்னேன், பொய் சொல்லாதே என்று சொன்னேன், வட்டி உண்ணாதே என்று சொன்னேன், அதனை இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்தாய், கதாலிக்கல் யோம துன்சா, அதனால் இந்த மறுமை உண்மை உலகமான இந்த உலகத்தில் நான் உன்னை மறந்து விட்டேன் என்பதாக அல்லாவினால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நாளைக்கு மறுமை கை செய்தப்படுவான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹிங்களோடு அந்த சுவன பூங்காவில் வளம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. வ ஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.